ஹலோ வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் டு டெலிஷியஸ் டைரி ஃபோரம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விப்டி க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பேக்கர்ஸ் விப்போட விப்பிங் க்ரீம் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 450 கிராம்ஸ் பேக். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் விப்பிங் க்ரீம் பவுடர் இருக்கும். இந்த விப்பிங் க்ரீம் பவுடரோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம லாங் டைம் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ நம்ம கேக் பண்ணுறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அகலமான பவுலில் நான் 1 கப் விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது அதே அளவுக்கு, அதாவது 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். இந்த பால் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுடர் எடுத்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் கிட்ட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் கழிச்சு நான் எடுத்து இது பீட் பண்ண போகிறேன். இது ஹை ஸ்பீடில் 3 to 4 மினிட்ஸ் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கீழே விழாது, அப்போனா நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது டிஸ்போசபிள் பைப்பிங் பேக் தான். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு நாசில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பைப்பிங் பேக் வந்து இந்த கிளாஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம விப்டி க்ரீம் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விப்டி க்ரீம் எடுத்து நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் பேக்கில் க்ரீமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம விப்டி க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த விப்டி க்ரீம் வந்து கலர்ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். இப்போ தேவையான விப்டி க்ரீம் வந்து நம்ம ஒரு தனியாக பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லிக்விட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. கலர் சேர்த்துட்ட அப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மெல்லமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் நாசில் போட்டுட்டு நம்ம இந்த விப்டி க்ரீம் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கலர்ஃபுல்லான விப்டி க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சிருக்க விப்டி க்ரீம் நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அவுட்புட் நல்லாயிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், தேவையான செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.